செய்தியலசல் இணையதள நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நேயர்களே, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அதாவது வருகிற புத்தாண்டு வந்து மிக சிறப்பான ஆண்டாக அமையும். ஏன்னா பாபா சொன்ன மாதிரி இந்த கலியுகத்தில் எல்லா விஷயங்களும் நம்ம கண் முன்னாடி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் வர புத்தாண்டுலேயும் வந்து மக்கள் வந்து நல்ல விஷயங்களையும் நல்லதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க நல்வழியில் சென்றாங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். அதுவும் இந்த புத்தாண்டு எந்த புத்தாண்டை விட சிறப்பான புத்தாண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸும் வந்து மிகப்பெரிய நல்ல கிறிஸ்மஸாக அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் அமையும். இது வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் எல்லாரும் பயன்பெறும் வகையில் நம்ம இந்த புத்தாண்டு அமைஞ்சு எல்லாரும் மகிழ்ச்சியில் வந்து தலைக்கப்படுறோம். அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. இது வந்து என்னுடைய வாக்கு இல்லை, பாபாவுடைய வாக்கு. மேலும் வந்து நம் தமிழ்நாட்டு மக்கள் மேன்மேலும் இந்த பிரச்சனைகள் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் அவங்க சுமூகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இது திகழும். அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டாக்டர் லக்ஷ்மணனுங்க. நான் அப்பல்லோ மருத்துவமனை மற்றும் அப்பல்லோ ஒயிட் டென்டல் பல் மருத்துவங்களை பணிபுரிகிறேன். எங்களுடைய சேர்மன் டாக்டர் பிரதாப் ரெட்டி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வாங்கியிருக்காரு ரீசெண்டாக, அதற்கு என்னுடைய ஒழுங்கணிந்த விசேஷத்தை தெரிவிச்சுக்கிறேன். பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் தீக்ஷா கிளினிக் சார்பாக நான் எங்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் அனைவருக்கும், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு மருத்துவராக, அதுவும் ஒரு கைனக் டாக்டராக இருக்கும் பட்சத்தில் நான் இந்த பெண்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவென்றால், இந்த வருடம் நல்ல வருடமாக அமைய வேண்டும். அனைவரும் தங்களுடைய மனதையும் தங்களுடைய உடம்பையும் நன்றாக பாதுகொள்ள வேண்டும். பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல போனால் எத்தனையோ செய்திகள் யூடியூப் டிவி எல்லாத்துலேயும் வருது. ஸோ அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ பார்த்து உங்களுடைய உடம்பு ஹெல்த், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அதை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கணும். அதே மாதிரி மனதளவில் நீங்கள் ரொம்ப டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் மோரோவர், ஒரு ஆப்ஸ்டெட்ரிஷியன் கைனகாலஜிஸ்டாக நான் இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு வருடமும் ஒரு தாய் பிரசவிக்கும் பொழுது இத்தனை சதவீதம் நம்மளுடைய இந்தியாவில் தாயை நாம் இழக்கிறோம் என்று சதவீதம் குறித்து கொண்டே வருகிறார்கள். ஆனால் பார்க்க போனால் இது ரொம்ப குறைந்து விட்டது. ஆனாலும் ஒரு தாய்மை அடைந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் வரை அந்த பெண்மணி தன்னுடைய உடம்பையும் மனதையும் நன்றாக கவனித்து கொண்டால், பிரசவத்தின் போது தாயை இழந்தோம், மெட்டர்னல் டெத் அப்படின்றதே இருக்காது. முக்கியமாக நம்முடைய இந்தியாவில் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். I am Dr. Thyagarajan, Director and Chairman of BM Hospital, தெல்லைகங்கா நகர், நங்கநல்லூர், சென்னை 61. இந்த இனிய புத்தாண்டு விழாவான 2020 ஒரு சின்ன ஒரு என்னுடைய ஆஸ் எ மருத்துவர் என்ற முறையில், ஒரு சீனியர் ஃபேமிலி ஃபிசிஷியன் என்ற முறையில் ஒரு சின்ன அறிவுரை என்னன்னா, ஹெல்த் கேர் வந்து பேசிக்காக நம்ம என்ன பண்ணோம், ஏன்னா அரசு தமிழ்நாடு அரசு பல முயற்சிகள் பண்ணுறாங்க. நம்ம வந்து வருமுன் வியாதியை தடுக்கணும், அந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னா, பேசிக்காக நம்ம வந்து என்னுடைய எப்பவுமே நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுற பாயிண்ட் என்னென்னா, ஹேண்ட் வாஷிங். நம்ம வந்து பிள்ளைங்களையும் பெரியவங்களையும் யாராக இருந்தாலும் அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடியும் சாப்பாட்டுக்கு அப்புறமும் ப்ளஸ் வந்து டாய்லெட் போயிட்டு வந்தாலோ இல்லை பசங்க போய் விளையாடிட்டு வந்தாலோ கை கால் கழுவணுங்க. அந்த ஹேண்ட் வாஷிங் வித் சானிடைசர் ஆர் எனிதிங் சோப் எனிதிங், இந்த ஹேண்ட் வாஷிங், இந்த கை கழுவுறது, அதுதாங்க பேசிக் ஹைஜின். அதனால் பெரிய பெரிய வியாதி தடுக்கலாம். என்னுடைய எப்பவுமே இதுதான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து பல கம்யூனிகபிள் டிசீசஸ் வருது, நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், ஒவ்வொரு வருஷமும் நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஏன் நம்ம வந்து ஒரு விழிப்புணர்ச்சி பொதுமக்களுக்குள்ளே வந்துட்டு டெங்கு மலேரியா டைஃபாய்டு போகிற இந்த டயரியல் டிசீஸ் இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா, நம்ம ஹைஜீன் தான் முக்கியங்க. சுத்தமாக வச்சுக்கணும், விழிப்புணர்ச்சி நிறைய இருக்கணும். அது இந்த வருஷம் 2020 நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான
சுகாதாரமான ஒரு நம்முடைய தமிழகம், தமிழகம் மட்டும் இல்லை ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு குடும்பமும் சுகாதாரமான ஒரு பாதுகாப்பான நோயற்ற ஒரு குடும்பமாக எல்லாரும் வாழணும் அப்படின் தான் என்னுடைய என்னுடைய ஆசையும் விட. ஆல் த பெஸ்ட், விஷ் யூ ஆல் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2020 இப்போ இன்னும் வெகு விரைவில் வரப்போகிறது. இதில் வந்து நான் வந்து முகலைவாக்கத்தினுடைய லயன்ஸ் கிளப்பில் பிரசிடெண்ட்டாகவும் வழக்கறிஞராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆலந்தூர் வடக்கு பகுதியில் மாவட்ட பிரதிநிதியாகவும் இருக்கிறேன். இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக எல்லோருக்கும் நல்ல சிறப்பான ஒரு வாய்ப்பினை வழங்கக்கூடிய ஆண்டாகவும் நம்மளுடைய மக்கள் எல்லாமே நல்ல நிலைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பான ஆண்டாகவும் அமைவதற்கு நான் ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பனுக்கு பூஜை செய்கின்ற காரணத்தினாலே இந்த ஆண்டு 2020 ஐயப்பனுடைய அருளாலே எல்லோரும் நல்ல நிலைக்கு வருவதற்கு அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வருகின்ற பொங்கலிலே நம்மளுடைய பகுதியிலே சமத்துவ பொங்கலை, ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் அனைவரும் சமம் என்கின்ற நிலையிலே இருப்பதற்கு அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு சமத்துவ பொங்கலை சீரும் சிறப்புமாக கொண்டாட உள்ளோம். அனைவரும் சகோதரத்துவத்துடன் அனைவருடைய ஒத்துழைப்போடும் நல்ல நிலைக்கு நம்மளுடைய தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாம் எல்லாம் உறுதிமொழியேற்று இந்த ஆண்டை சிறப்பான ஆண்டாக வரவேற்பதிலே வரவேற்று அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் பேசுகிறேன். அனைத்து பொதுமக்களுக்கும் மற்றும் என் உயிரில் கலந்து உணர்வான வணிக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். சுதேசி வணிகன் வாழ்க, சுதேசி வணிகம் வளர்க. 2020 என்கின்ற வருடம் அப்துல் கலாம் சொன்னது போல வல்லரசாகுவதற்கு எங்களும் எங்களை சார்ந்த வணிகர்களும் கண்டிப்பாக ஒத்துழைப்போம். அதே போல பொதுமக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே போல நான் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில தலைவர் வணிக போராளியா அமுத்துக்குமார் அவர்கள் சார்பிலும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். செய்தி அலசல் இணையதள தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும் சென்னை ஹூப்பர்ஸ் சார்பில் எங்களது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் பிஎம் மருத்துவமனை சார்பாக உங்கள் எல்லோருக்கும் எங்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்ன வியூவர்ஸ், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.